அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் காலையில் நாம் கண்ணுக்கு உண்டான தியான சிகிச்சையை தொடங்கி இருக்கின்றோம். அதை பார்த்த நிறைய அன்பர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தலைவலிக்கு உண்டான தியான சிகிச்சையை அளித்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதிகப்படியான மக்களுக்கு தலைவலி இருப்பதாகவும் தலைவலிக்கு உண்டான தியான சிகிச்சையை அளித்தால் சிறப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இப்பொழுது தலைவலிக்கு உண்டான தியான சிகிச்சையை நாம் பார்க்க போகின்றோம். முதலில் தலைவலி எதனால் வருகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகப்படியான தலைவலி உணவு செரிமானம் அடையாததின் காரணமாகவே தலைவலி ஏற்படுகின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கோபமாக டென்ஷன் ஆயிட்டு சொல்றேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கோபமாக அடுத்தவங்களோடு பேசும் பொழுது உங்களுக்கு தலைவலி ஏற்படும். அல்லது நீர், சிலர் குளிர்ச்சியான நீரையோ அல்லது வெதுவெதுப்பான நீரையோ அருந்திய பழக்கம் இருக்கும். அவர்கள் வெளியில் செல்லும் பொழுது அந்த பழக்கத்திற்கு மாறாக நீரை அருந்தும் பொழுதும் அவர்களுக்கு தலைவலி ஏற்படுவதை நாம் பார்த்திருப்போம். சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளவில்லை என்றாலும் உங்களுக்கு தலைவலி வருவதை கவனித்திருப்பீர்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தலைவலியாகப்பட்டது அது ஒற்றை தலைவலியாக இருந்தாலும் சரி, தலையில் மேல் பக்கமாக வலி எடுத்தாலும் சரி, தலையின் முன்பகுதியில் வலி எடுத்தாலும் சரி, அல்லது தலைக்குள்ளாக சிலர் கூறுவார்கள் தலைக்குள்ளாக குறைவது போன்று வலி இருக்கின்றது என்று கூறுவார்கள். அந்த நிலையில் எப்படிப்பட்ட தலைவலியாக உங்களுக்கு ஏற்பட்டாலும் அல்லது அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய பிரஷர் காரணமாக ஏற்படக்கூடிய தலைவலியாக இருந்தாலும் இந்த பதிவை ஒரு நிமிட தியான சிகிச்சையாகிய இந்த பதிவை நீங்கள் அமைதியாக கேட்டீர்களே ஆயின் உடனே உங்களுக்கு தலைவலி குறைவதை உங்களால் உணர முடியும். அதிகப்படியான ஓசை இல்லாத இடத்தில் கேட்டீர்களேயாயின் சிறப்பாக இருக்கும். அல்லது சில நேரம் நீங்கள் பஸ்ஸிலோ அல்லது ட்ரெயினிலோ பயணம் மேற்கொண்டிருப்பீர்கள், அந்த நேரத்தில் உங்களுக்கு தலைவலி வந்திருந்தால் நீங்கள் ஹெட்போன் போட்டு கேட்பீர்களேயாயின் உடனே உங்களுக்கு தலைவலி குறைவதை உங்களால் உணர முடியும். தலைவலிக்கு உண்டான இந்த தியான சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மனம் நான் சொல்கின்றதை அப்படியே கேட்டால் மிகச் சிறப்பாக பலன் அளிக்கும். மனம் உங்களுக்கு ஒருநிலைப்பட வேண்டும். ஒரே நிமிடத்தில் உங்களுடைய தலைவலி எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் ஒரே நிமிடத்தில் இந்த தலைவலிக்கு உண்டான தியான சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய தலைவலி குறையும். அதை அனுபவபூர்வமாக இப்போதே நீங்கள் உணர முடியும். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நபர்களில் யாருக்கேனும் தலைவலி இருந்தால் இந்த பதிவை, இந்த தியான சிகிச்சையை, ஒரு நிமிட தியான சிகிச்சையை மேற்கொண்டு ஒரு நிமிடம் முடிவதற்குள் உங்களுக்கு பெருவாரியாக தலைவலி குறைந்திருப்பதை உங்களால் உணர முடியும். வாருங்கள், தியானத்தை தலைவலிக்குண்டான தியான சிகிச்சையை தொடங்குவோம். அமைதியாக ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டு நான் கூறப்போவதை கவனத்தோடு கேட்டீர்களாயின் போதும் உங்களுடைய தலைவலி குறைந்துவிடும். வாருங்கள், தியான சிகிச்சையை தொடங்குவோம். அமைதியாக ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் கவனம் முழுவதும் உங்களுடைய தலையின் மேற்பகுதியிலேயே வைத்துக் கொள்ளுங்கள்.
அல்லது உங்களுக்கு தலையில் எந்த பகுதியில் வலி இருக்கின்றதோ அங்கு உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். உங்களுடைய தலைவலியாகப்பட்டது மேல்பகுதியோ முன்பகுதியோ வலது இடது பகுதியோ அல்லது பின்பகுதியிலோ எங்கு உங்களுக்கு தலைவலி இருக்கின்றதோ அதே இடத்தில் கவனத்தை செலுத்துங்கள். உங்கள் மனம் முழுவதும் தலைவலி உள்ள இடத்திலேயே கவனத்தை செலுத்துங்கள். ஆழ்ந்து தலைவலி ஏற்படி இருக்கின்ற அதே இடத்தில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். மனம் முழுவதும் உங்களுக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். கவனம் முழுவதும் எங்கு தலைவலி இருக்கின்றதோ அங்கேயே கவனியுங்கள். இப்பொழுது உங்கள் தலையில் இருக்கக்கூடிய அந்த இருக்க உணர்வான தலைவலி குறைந்து கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும். அந்த வலியாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தலையிலிருந்து விடுபட்டு சென்று கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும். ஆழ்ந்து கவனியுங்கள். உங்களுக்கு எந்த இடத்தில் தலைவலி இருந்ததோ அந்த இடத்திலிருந்து இப்பொழுது அந்த வலியாகப்பட்டது வெளியேறி கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியாகப்பட்டது உங்கள் தலையிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தலைவலி ஏற்பட்ட இடம் இப்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றது. அந்த வலி குறைந்து கொண்டிருப்பதை உணர்கிறீர்கள். இப்பொழுது உங்கள் தலையில் வலி ஏற்பட்ட இடத்தில் முழுமையாக இயல்பு நிலை திரும்பி இருப்பதை உங்களால் உணர முடியும். தலைவலி, ஸ்ட்ரெஸ்ஸினால் ஏற்பட்ட தலைவலி அனைத்தும் இப்பொழுது விலகி இருக்கும். உங்கள் முகம், தலை இப்பொழுது இயல்பு நிலையில் இருப்பதை உங்களால் உணர முடியும். இப்பொழுது தலை முழுவதும் இயல்பான நிலையில், சாந்த நிலையில் இருப்பதை உங்களால் உணர முடியும். வணக்கம். மெதுவாக கண்ணை திறந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கவனியுங்கள். உங்களுடைய தலைவலியாகப்பட்டது குறைந்து இருப்பதை உங்களால் உணர முடியும். முழுவதும் தலைவலி குறைந்திருப்பதை உங்களால் உணர முடியும். தலையாகப்பட்டது இயல்பான நிலையில் இருப்பதை உங்களால் உணர முடியும். சாந்தமான நிலையில் இருக்கக்கூடிய தன்மையை உணர்வீர்கள். இந்த தியான சிகிச்சையை நீங்களே செய்து கொள்ள முடியும். தியானத்தை எடுத்துக்கொண்டு, தீட்சையை எடுத்துக்கொண்டு, நான் சொல்கின்றபடி தியானத்தை பயிற்சியை செய்தீர்களே ஆயின் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தலைவலியை ஒரே நிமிடத்திற்குள்ளாக நீங்களே குறைத்து கொள்ள முடியும். விருப்பமுள்ள அன்பர்கள் தொடர்பு கொண்டு உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் தியான பயிற்சியை, தீட்சியை எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியை உங்களுக்கு நீங்களாகவே தியான சிகிச்சையை மேற்கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தலைவலியை போக்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் தலைவலியே இல்லாத அளவிற்கு உங்களுக்கு குணமாகிவிடும். குறிப்பாக ஒற்றை தலைவலியே இதில் முழுமையாக குணப்படுத்திவிட முடியும் என்பது திண்ணம். இதை போல
பதிவுகளை உங்கள் மொபைலில் அடிக்கடி வர வேண்டுமாயின் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.